வணக்கம். ரூஸ்டர் நியூஸ்க்காக கீர்த்திகா. 3400 அரசு பள்ளிகளை அரசாங்கமே மூட போகுது. இதுக்கு என்ன காரணம், அங்க படிக்கிற மாணவர்களுடைய நிலைமை என்ன, இதை பத்தின ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அரசு பள்ளிகள் 1000 இருக்க தனியார் பள்ளி படிப்பது அவமானம். இலவச கல்வி இங்கு கிடைக்க பல ஆயிரங்களை கூட்டி கொடுப்பது அவமானம். மாணவர்கள் சுதந்திரமாக கற்க விடாமல் கற்க வைப்பது அவமானம். அருகில் உள்ள அரசு பள்ளியில் படிப்பதை விட அண்மையில் உள்ள தனியார் பள்ளியில் படிப்பது குருவம் என்று நினைப்பது அவமானம். கல்விங்கிறது எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம். அது எல்லா தர மக்களையும் சென்று அடையணுங்கிறதுக்காக தான் அரசாங்க பள்ளிகள் செயல்பட்டுட்டு வருது. கல்வி தந்தையான காமராசர் அவர்கள் கூட எல்லா தர மக்களுக்கும் கல்வி சிறந்த முறையில் கிடைக்கணுங்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தார். அதுக்கு உணவோ உடையோ பணமோ எந்த வகையிலையும் தடையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இலவச கல்வி, இலவச சீருடை, இலவச புத்தகம், மத்திய உணவு திட்டம் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தார். இது இல்லாமல் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் அடிப்படை வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. இதுக்கப்புறமா வந்த அரசாங்கமும் கல்வித்துறையில் பல விதமான விஷயங்களை செஞ்சாங்க. எந்த ஒரு மாணவனுக்கும் வந்து கல்வி ரொம்ப முக்கியமானது, அது எந்த வகையிலையும் தடை இல்லாமல் கிடைக்கணுங்கிறதுக்காக பல விஷயங்களை பண்ணாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இலவச பஸ் பாஸ், இலவச சைக்கிள், இலவச மடிக்கணினி போன்ற பல விஷயங்கள் மற்ற அரசாங்கமும் பண்ணினாங்க. ஆனால் கடந்த 20 வருடங்களாக கல்வித்துறைங்கிறது வந்து அரசாங்கத்தால் கைவிடப்பட்டு தனியார் மயமாகிட்டு இருக்கிறதுங்கிறது தான் உண்மையாக இருக்குது. ஏன்னா அரசாங்க பள்ளிகளில் அடிப்படையான வசதிகள் கிடையாது, சரியான உள்கட்டமைப்பு கிடையாது, ஆசிரியர்கள் போதுமான அளவுக்கு நியமிக்கப்படலை, அதே மாதிரி கல்வி திட்டங்கள் இல்லைன்னா பாடத்திட்டங்கள் வந்துட்டு மேம்படுத்தப்பட கிடையாது. இப்படி இருக்கிறதுனால மக்களுக்கு அரசாங்க பள்ளிகள் மேலே நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 கோடி அளவுக்கு மாணவர்கள் எண்ணிக்கை இருந்தது. ஆனால் இன்னைக்கு அரசாங்க பள்ளிகளில் 40 லட்சத்துக்கும் குறைவாக தான் மாணவர் எண்ணிக்கை இருக்குது. மத்திய அரசும் அரசாங்க பள்ளிகளுக்கு எதிராக தான் செயல்படுது. நிதி ஆயோக் திட்டம் இதை கலைச்சிட்டு இதுக்கு பதிலாக 3 ஆண்டு உடனடி செயல்பாட்டு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின்படி எந்த ஒரு அரசு பள்ளியில் குறைவான மாணவர் சேர்க்கை இருக்கோ அந்த அரசு பள்ளியை பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் கல்வியிலேயோ இல்லை அரசு பள்ளியிலேயோ சேர்க்கணுங்கிறது தான். இப்படி பார்க்கும்போது கிராமப்புறங்களை எடுத்துக்கிட்டால் நிறைய மாணவர்கள் சேர்க்கை இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் குறைவாக தான் இருக்கும். அப்போது அங்கே படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு தனியார் பள்ளியில் தான் சேர வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இதில் போதிய பண வசதி இல்லாதவங்க அந்த அடிப்படை கல்வியையும் கற்க முடியாமல் போயிடுது. இந்த 3 ஆண்டு உடனடி செயல்பாட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் 3.7 லட்சம் பள்ளிகள் 15 மாணவர்களுக்கு குறைவான சேர்க்கை இருக்கிறதுனால மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 37,211 அரசு பள்ளிகள், 8,400 அரசு உதவி பெற பள்ளிகளில், கிட்டத்தட்ட 3,400 பள்ளிகளில் 15க்கும் குறைவான மாணவர்கள் இருக்கிறதுனால மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அரசாங்க பள்ளிகளில் தேவையான அடிப்படை வசதிகள் கிடையாது, போதுமான வகுப்பறைகள் கிடையாது, நல்ல கட்டமைப்பு கிடையாது, அதே மாதிரி தேவையான அளவுக்கு ஆசிரியர்களும் நியமிக்கப்படலை, கல்வி பாடத்திட்டம் பெரிய அளவுக்கு மேம்படுத்தப்படலை. அப்படியே புது கல்வி பாடத்திட்டங்கள் வரும்போதும் ஆசிரியர்களுக்கு சரியான முறையில் அதுக்கு பயிற்சியும் அளிக்கப்படுறது கிடையாது. இதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு பள்ளிகள் மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை முற்றிலுமே குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லலாம். பொதுவாக பெற்றோர்கள் எந்த தரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கல்வி அறிவே இல்லைனாலும் தங்களுடைய பசங்களுக்கு சிறந்த முறையில் கல்வி கிடைக்கணுங்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக அவங்க ஆங்கில வழி கல்வி கற்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போது அரசாங்க பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியும் இருக்குது. ஆனாலும் கடன உடனே வாங்கியாவது தனியார் கல்வியில் சேர்க்கணுங்கிறது ஏன் பெற்றோர்களுடைய மனநிலையாக இருக்குது. நல்ல தரத்தில் அரசாங்க பள்ளிகள் செயல்பட்டால் கண்டிப்பாக அந்த சூழ்நிலை வராது. தனியார் பள்ளிகளுக்கு நிகரான ஒரு கட்டமைப்பு அரசாங்க பள்ளிகளுக்கும் வேணும். அதே மாதிரி தனியார் பள்ளிகளில் எப்படி ஆசிரியர்களை நல்ல முறையில் பயிற்சி கொடுத்து மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்குறாங்களோ அதே மாதிரி அரசாங்க பள்ளிகளில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கும் நல்ல பயிற்சி கொடுக்கணும். இப்படி கொடுக்குற பட்சத்தில் யாருமே தனியார் பள்ளிகளை நோக்கி போக மாட்டாங்க. இங்கே கண்டிப்பாக டெல்லி அரசு பள்ளிகளை பற்றி சில விஷயங்கள் சொல்லியே ஆகணும்.
கடந்த 4 வருடங்களாக அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் நடக்கிற அரசில் அரசு பள்ளிகள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருதுன்னே சொல்லலாம். 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட புதிய வகுப்பறைகள் கட்டியிருக்காங்க, நல்ல கட்டமைப்புகள் அமைச்சு தந்திருக்காங்க. அதே மாதிரி மிக சிறந்த 200 ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து புது கல்வி வழிக்கு வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாட்டுக்கும் அனுப்பி பயிற்சி தராங்க. இந்த 200 ஆசிரியர்கள் 1000க்கும் மேற்பட்ட அரசு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இதில் அவங்களுடைய டெய்லி கிளாஸஸில் 45 நிமிஷம் ஹாப்பினஸ் பீரியட்னு ஒன்று நடத்துகிறாங்க. இது மாணவர்களுடைய மன அமைதிக்காக மெடிடேஷன், மென்டல் எக்ஸசைஸ் போன்ற பயிற்சிகளும் கொடுக்கப்படுது. இதனால் டெல்லி அரசு பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையும் வந்திருக்கு. இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, எப்போ எல்லா அரசாங்க ஊழியர்களும் ஒரு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அரசு மருத்துவமனையோட தரம் உயர்ந்திருக்கும்னு சொல்கிற மாதிரி, எப்போ எல்லா அரசாங்க அதிகாரிகளும் அரசு பள்ளிகளில் அவங்களுடைய பசங்களை சேர்க்குறாங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்ந்திருக்குங்கிறது நம்பலாம். பொதுவாக எல்லா அரசாங்க பள்ளிகளையும் நம்ம குற்றம் சொல்லிட முடியாது. தனியார் பள்ளிகளை விட மிக சிறப்பாக சில அரசாங்க பள்ளிகளும் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் திறமை மூலமாக நல்ல முறையில் செயல்பட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லா அரசாங்க பள்ளிகள்லேயும் இருக்கிற ஆசிரியர்கள் தங்களுடைய நல்ல திறமை மூலமாக செயல்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இதுக்கு கண்டிப்பாக அரசாங்கமும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும். இப்படி ஆசிரியர்களும் அரசாங்கமும் சேர்ந்து செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அரசாங்க பள்ளிகள் சிறப்பான முறையில் செயல்படும். அப்படி சிறப்பான முறையில் செயல்படும் போது நாளுக்கு நாள் மாணவர்கள் சேர்க்கையும் அதிகமாகும். மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகும் போது அரசு பள்ளிகள் மூட வேண்டிய சூழ்நிலைக்கு போகாது. இது எல்லாத்தையும் உணர்ந்து அரசு செயல்படணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.